சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரே டைமில் படங்கள் இயக்கி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு பேரோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தி மெகா ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சொல்லலாம். நம்ம ரஜினியை வச்சு முத்து, படையப்பா, லிங்கா விட்டுருவோம். ஸோ அந்த ரெண்டு பெரிய மெகா ஹிட் படத்தை கொடுத்தவர். அதே மாதிரி தான் கமலை வச்சு அவை சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம், அதுக்கப்புறம் மண்மதனம்பு, அப்படி அஞ்சு படங்கள் இருக்கணும். ரஜினி சேர்க்க அந்த லிங்காவையும் கமல் சேர்க்கிற அந்த மண்மதன் அம்பையும் தூக்கிட்டா ரெண்டு பேருக்கும் அதிரி புதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கமலுக்கு நான்கு வெற்றிகளை கொடுத்தவர் அஞ்சாவதாக ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த படம் என்ன படம் அப்படின்னா வசூல் ராஜா MBBS. அந்த படத்தை வந்து கேஸில் மிஸ் பண்ணதுக்கு காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம். என்ன அப்படின்னா வசூல் ராஜா படம் வந்து திடீர்னு கமலால் வந்து கமிட் செய்யப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தயாரிப்பு நிறுவனம் கமல் தான் இந்த படத்தை நடிக்கணும்னு கமலுக்கே விருப்பம் இல்லாமல் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை நடிக்க வச்சாங்க. ஸோ அப்போது அந்த டைமு அந்த படத்தை இமீடியட்டாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழல் இருக்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தை இயக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமலும் சரி அந்த தயாரிப்பு நிறுவனம் சரி ரெண்டு பேரும் ஒத்த முடிவோட அவரை அணுகியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தான் கே.எஸ். ரவிக்குமார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜக்கு பாய் அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகிட்டாரு. ஸோ அந்த படத்தோட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த படத்தை ஆரம்பிக்க வேண்டிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை ரொம்ப மும்மரமாக இருக்காரு. ஆனாலும் கூட வசூல் ராஜா படத்தை கிட்டத்தட்ட ஷார்ட் டைமில் முடிச்சிடலாம் மூணு மாதத்தில் அப்படின்னு சொல்லியும் கூட அவரால் வர முடியாத சூழல். ஸோ அதனால தான் கே.எஸ். ரவிக்குமார் பதிலாக நம்ம ஜே ஜே ஜெமினி அட்டகாசம் சரணை வந்து இயக்க வச்சாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜக்குபாய் படமும் சரியாக ஆரம்பிக்கப்படாமல் படமே ட்ராப் செய்யப்பட்டுருச்சு. ஒருவேளை கே.எஸ். ரவிக்குமார்கள் ஜக்குபாய் படத்தை கமிட் ஆகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை ஷார்ட் டைம் அந்த படத்தை முடிச்சு வரணும்னு ஜக்குபாய் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை இருந்தார்னா கண்டிப்பாக வசூல் ராஜா MBBS கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தால் இன்னும் பெரிய வெற்றி படமாக கூட ஆகியிருக்கலாம். மொத்தத்தில் கமல் கே.எஸ். ரவிக்குமார் காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கே.எஸ். ரவிக்குமார் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் ரஜினியோட ட்ராப் ஆன ஜக்குபாய் படம் அப்படிங்கிறதா ஒரு கசப்பான உண்மை. ஒருவேளை கமல் வசூல் ராஜா படத்தை இயக்கியிருந்தா அந்த படம் எப்பேற்பட்ட வெற்றி அடைஞ்சிருக்கும், அல்லது ஜக்குபாய் படம் டிராப் செய்யப்படாம கண்டிப்பா அந்த படத்தை தூக்கியிருந்தா ரஜினி பிளஸ் கே.எஸ். ரவிக்குமார் காம்போல ஒரு வெற்றி படம் கிடைச்சிருக்குமா இல்ல தோல்வி படம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.